வணக்கம். என்னோடய பெயர் சுகுமார் பாலகிருஷ்ணன். நான் இங்கே தமிழக வாகன ஓட்டுநர் மற்றும் தொழிலாளர் நலசங்கம் மற்றும் பாலகிருஷ்ண ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இது ரெண்டும் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சங்கம் சார்பாகவும் டிஎன்டி டபிள்யூடபிள்யூஏ மற்றும் பாலகிருஷ்ண ஃபவுண்டேஷன் சார்பாக இன்றைக்கி நலத்திட்ட உதவிகள் இங்கே நுங்கம்பாக்கத்தில் நுங்கம்பாக்கம் எம்எல்ஏ திரு ஏழன் முன்னிலையில் தலைமை அலுவலகங்களில் நடத்தினோம். நாம் வந்து ஒரு 14 இயர்ஸாக வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சங்கம் ப்ளஸ் வந்து பாலகிருஷ்ண ஃபவுண்டேஷன். திஸ் இஸ் ஃபார் ஹெல்த் கேர் எஜுகேஷன் எண்டிங் பாவர்ட்டி. எல்லாரும் படிக்கணும், எல்லாருக்கும் எல்லா சமநிலையும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட தரக மந்திரம், த ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்னா, நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால திராவிட மாடல் அப்படின்னு சொல்லலாம். திராவிட மாடல் இஸ் நத்திங் பட் ஈக்குவாலிட்டி. எல்லாருக்கும் அந்த ஈக்குவாலிட்டி கிடைக்கணும்னா எல்லாருக்குமே அந்த எஜுகேஷன் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த ஹெல்த் கேர், ஒரு நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் தான் மேஜர் ஃபோக்கஸ். தேர்ட் ஒன் ஹெண்டிங் பாவர்ட்டி, யாரும் வறுமையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரஸ்ட்டை வந்து 2008 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், ஃபார் எஜுகேஷன் ஹெல்த் கேர் எண்டிங் பாவர்ட்டி. இதை தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட உழைப்பின் லாபத்தில் இருந்து நாங்கள் யார்கிட்டையும் சேரிட்டிக்காக டொனேஷன்ஸ் கேட்குறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. எங்களோட வியாபாரத்தில் வர வருமானத்தில் இருக்க லாபத்திலிருந்து எடுத்து இந்த சங்கத்தையும் இந்த பாலகிருஷ்ண ஃபவுண்டேஷனையும் நடத்திட்டுருக்கோம். ஓவர் நீடட் ஃபார் தர் எஜுகேஷன்ஸ் ஹெல்த் கேர் எண்டிங் பாவர்ட்டி, அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு 25 லட்சரூபாலேருந்து 30 லட்சரூபா வரைக்கும் எங்களோட ஓன் ஃபண்டிங்கை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். நுங்கமாக்கம் மட்டும் கிடையாது, எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்த ஊர், நாங்கள் வளர்ந்த பிறந்த இடம், நாங்கள் படித்த இடம், எங்கெல்லாம் வந்து இந்த பாவர்ட்டி தலை தூக்குதோ அந்த இடத்துலலாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோங்க. வந்து இது வந்து சின்ன ஃபங்க்ஷன் தான். ஆக்சுவலாக எங்களோட ஈவெண்ட்டில் கம்பேர் பண்ணிங்கன்னா எங்களோட ஈவெண்ட்லேயே சின்ன ஈவெண்ட், இது ஒரு 100 பேருக்கு கிரேட் 1 குவாலிட்டி. நானும் எங்கள் அம்மாவும் என்ன அரிசி சாப்பிட்றோமோ அந்த அரிசி குவாலிட்டி தான். இது வந்து மற்ற அரிசிலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, இந்த கிரேட் 1 ப்ரீமியம் குவாலிட்டி ரைஸ் தான் கொடுக்குறோம். ஆனால் இதுவே எங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன ஆக்டிவிட்டி தான். நாங்கள் எஜுகேஷனுக்கு பெரிய லெவலில் பண்ணுவோங்க. என்கிட்ட ஒரு பெரிய டீம் இருக்குங்க, அவங்க வந்து எக்ஸலண்ட்டாக அசஸ் பண்ணுவாங்க. எக்ஸலண்ட்டாக அசஸ் பண்ணி யாருக்கு தேவை, யாருக்கு நீட் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. ஒரு 200 பேர்லேருந்து 300 பேருக்கு அவங்களோட கம்ப்ளீட் எஜுகேஷன்ஸுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது படித்து மேலே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த எஜுகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இல்லையா, அதை படித்து எங்களோட உதயத்தகை மூலயமா படித்து மேலே வந்தவங்க நிறைய பேர் நல்ல ப்ரொஃபைலில் இருக்காங்க. எஜுகேஷன் ஹெல்த் கேர் எண்டிங் பாவர்ட்டி மட்டும் கிடையாது, நாங்கள் ஒரு சிலருக்கு வந்து வீடெல்லாம் கூட கட்டி கொடுக்குறோம். வீடுனா கூரை வீடு, ஓடு வீடு அந்த மாதிரிலாம் இல்லாமல் காங்கிரீட் போட்ட தளம் கொண்ட வீடே நாங்கள் ஒரு சிலருக்கு இலவசமாக கொடுத்துருக்கோங்க. இது எங்கள் சங்கத்தோட பெருமையான விஷயம். நாங்கள் வந்து 14 வருஷமாக நிறைய இன்ஜினியர்ஸை உருவாக்கியிருக்கோம், நிறைய டிகிரி ஹோல்டர்ஸ் உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய ஆர்கனைசேஷன்லேயே பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க எம்ப்ளாயிஸ், அதில் கிட்டத்தட்ட 30-40 பேர்கிட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்க வச்சு உருவாக்கின எம்ப்ளாயியே வந்து எங்கள் ஆர்கனைசேஷன்லேயே வந்து அவங்க எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதுவே வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெருமைக்குரிய விஷயந்தான். எங்களோட பாலகிருஷ்ண அறக்கட்டளை வந்து இதை வந்து எல்லா வருஷமும் நாங்கள் படிக்க வைக்கிற பசங்களை அவங்க படிப்பு முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் எங்களோட ஆர்கனைசேஷன்லேயே ஒரு செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து வேலைக்கு எடுத்துக்கிறோம். இப்போது நமது அறக்கட்டளையின் ப்ரொஃபைல் அதை தலைவர் திரு சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர்கள் எம்எல்ஏவிடம் வழங்குவார். இந்திய விடுதலைக்கு வாங்கி கொடுத்தது ஒரு பகுதியாக இருந்தாலும் இந்திய குடியரசாக நம்ம வலிமை பெற்று இன்னைக்கு நம்ம வந்து இந்த நாடு சிறந்து விளங்க அடிப்படை காரணம் டாக்டர் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தான். அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நான் இன்னைக்கு ஒரு மருத்துவர், சமூக ஆர்வலர், நீங்கெல்லாம் எனக்கு வாக்களித்து உங்கள் முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக நான் நின்றுக்க முடியாது, பிரச்சனை இல்லையா? அப்ப இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொரு குடிமகனோட பிரதிபலங்களும் உங்களோட யார் யாரெல்லாம் வாக்களிக்கிறதுக்கான உரிமை, யாரை வந்து வாக்களிக்க கூடாது, இவர் நல்லது பண்றாரா கெட்டது பண்றாரா இப்படின்னு நீங்க யோசிச்சு சிந்திச்சு நீங்க வாக்களிக்கிற உரிமை வாங்கி பெற்ற டாக்டர் அம்பேத்கர் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இந்த குடியரசு நாள் நினைவு கூர்ந்து இந்த வாகன ஓட்டுநர் சங்கம் அமைத்த அமைப்பாளர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த மாதிரி நல்ல திட்ட உதவிகளை கொடுத்து அவங்களுக்கு உரிமை தொகையை வாங்கி கொடுக்குற பிரச்சனையாக இருக்கட்டும், காப்பீடுகள் வாங்கி கொடுக்குற தீர்வுகளாக இருக்கட்டும், பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வாகன ஓட்டுநர் சங்கங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தாராளமாக என்னோட சட்டமன்ற அலுவலகம் உங்களுக்காக திறந்திருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம்.
நம்ம எம்எல்ஏ வந்து எல்லாரோட கொஞ்சம் ஸ்பெஷலாக நாங்கள் ரெகுலராக வந்து ட்விட்டர் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு ஸ்டாண்டர்டாக பொலிட்டிக்கல் திங்ஸ் வந்து டாக்டர் ட்விட்டரில் வந்து நிறைய பார்க்கலாம். இட்ஸ் லைக் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட், நார்த் அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் இருக்கும். தேங்க்யூ டாக்டர். 234 எம்எல்ஏ இருந்தாலும் நம்ம எம்எல்ஏ கொஞ்சம் ஸ்பெஷல். தேங்க்யூ. அண்ட் தென் டாக்டர் சொன்ன மாதிரி இந்த ஈக்வாலிட்டி இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நீங்கள் நாங்கள் பேன் இண்டியா ஃபுல்லாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதர் வெஸ்டர்ன் ரீஜன் ஆகட்டும் இல்லை நார்த்தன் ரீஜன் ஆகட்டும், எங்கே போனாலும் அந்த பேருக்கு பின்னாடி அப்பா பேரும் அம்மா பேரும் அந்த மாதிரி இருக்காது, அவங்களோட காஸ்டோட நேம் தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே உடச்சி ரொம்ப பெருமையாக இருக்கிற விஷயம் என்னன்னா அது திராவிட மாடல். அது எல்லாத்துக்கும் வந்து நம்ம பெருமைப்படணும். ப்ளஸ் இந்த ட்ரஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு 14 இயர்ஸாக அதை ரன் பண்ணிட்டுருக்கோங்க. யார்கிட்டையும் எந்த பேமெண்ட்டும் வாங்காமல் எங்களோட கோர் வந்து பிஸ்னஸ் தான். 2003 பிஸ்னஸ் இருக்கும், படித்து முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேருந்து வர ப்ராஃபிட் மார்ஜினை எஜுகேஷன், ஹெல்த் கேர், எண்டிங் பாவர்ட்டி, இது மூணுத்துக்காக தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டு 14 இயர்ஸாக யார்கிட்டையும் வந்து டொனேஷன் அந்த மாதிரி கூட எதுவும் வாங்குறதில்ல, ஏடிஜி அந்த மாதிரி விஷயம் கூட நாங்கள் கன்சிடரேஷன் பண்ணுறதில்ல. எங்களோட உழைப்புலேருந்து என்ன கிடைக்குதோ அதை வந்து எஜுகேஷன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நம்ம பேசுகிறவங்க ஏன் அந்த திராவிட மாடல் ஒரு என்ன சொல்கிறது ஈக்வாலிட்டி எல்லாமே எங்கேருந்து கிடைக்கணும்னா எஜுகேஷன்லேருந்து தான். இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிக்கிறது என்னென்னா, நமக்கு 3 வேளை சாப்பாடில் 2 வேளை சாப்பாடு இருந்தால் கூட ஒரு வேளையை சாப்பாடை கட் பண்ணிட்டாவது உங்களோட அடுத்த ஜென்ரேஷனை படிக்க வைங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் வந்து எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி அது. அதை யாருமே விட்டுறாதீங்க. சினிமாவில் கூட நிறைய சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நமக்கு சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டம் இருந்ததுன்னா கூட அந்த வறுமையை தாண்டி உங்களோட அடுத்த ஜென்ரேஷனை படிக்க வச்சுருங்க. அவங்க அடுத்த சமுதாயத்தை பெரிய லெவலில் இன்னும் உருவாக்குவாங்க. நம்ம கலைஞர் டாக்டர் கலைஞர் ஐயா விட்டு போனால் அடுத்த லெவலில் செய்கிறதுக்கு லட்சம் மக்கள் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அந்த ஈக்வாலிட்டியை கொண்டு வந்ததுனால தான் எல்லாரும் தயவு செஞ்சு உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் ஆளுங்களை படிக்க வைங்க. ப்ளஸ் நிறைய பேர் பெரியவங்க இருக்கீங்க, உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்குங்க, எப்பவுமே மகிழ்ச்சியாக இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, நைட்லலாம் நான்வெஜ்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருங்க. தூக்கத்தை மிஸ் பண்ணாதீங்க, நல்லா தூங்குங்க. ஏன்னா பிஸ்னஸில் பெரிய ப்ரொஃபைலில் இருக்கும், நாங்கள் பேன் இண்டியா சர்வீஸ் பண்ணுறோம். ஆனால் அப்படி இருந்தும் என்னோடய அம்மாவை என்னால் காப்பாற்ற முடியல, மேசிவ் கார்டியாக் அரெஸ்ட் அவங்களுக்கு, திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கர ஷாக்கிங்கு, ஜஸ்ட் லைக் 1 நிமிஷத்தில் உயிர் போயிடுச்சு. என்ன பண்ணாலும் திரும்ப கூட முடியாது, அம்மா கிரேட்டில் மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள். அதனால் என்னோட சின்ன ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு, உங்களோட ஹெல்த் கேரில் உங்களோட ஹெல்த் கேரில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, நல்லா டைமுக்கு சாப்பிடுங்க, தூங்குங்க. இதெல்லாம் என்னோட ஸ்மால் ரெக்வஸ்ட்டு. எல்லோரும் அடுத்த லெவலில் படிக்க வைங்க. பெஸ்ட் விஷஸ் பார்த்துங்க. தேங்க்யூ.